नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं सदोदयमुदीरयेत्। ॐ आनुभद्राः कृतवो इन्दु विश्वतः। போனவார் சங்கத்தில் பாக்கலன் துர்முகன் என்றதான ரெண்டு அரக்கர்களை பராசக்தி தோல்வடித்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புல்ஸ்டா போட்டுவிட்டார். இனி அடுத்ததாக தாமரன் சிக்ஷூரன். சிக்ஷூரன் வந்துட்டு இந்த யுத்தம் இந்த அரண்மனையை கட்டி காப்பாற்றுறது இதெல்லாம் இவனுடைய தொழில். இந்த காரியா இந்த ஒரு புத்திஜீவி மகிஷாசனுடைய சபையில் அவன் தான் ஒன் ஆஃப் த அட்வைசர். அதுக்கு அடுத்ததாக தாமரன். இவங்க ரெண்டு பேருமே பயங்கர புத்திசாலிகள், பயங்கரமான யுத்த சாமர்த்தியம் சக்தி இருக்கக்கூடியவா. இவா ரெண்டு பேருமா சேர்ந்து யுத்தத்துக்கு புறப்படுறார்கள். எப்படின்னா இந்த பாஸ்கலனை வதம் பண்ணினதும் துர்முகனுக்கு பயங்கரமான கோபம் வந்து எரிந்து விடுறான். தெய்வத்துக்கு முன்னாடி சக்திகள்ரா ஒருவன் அடிபட்டு செத்து போடுறது பார்க்கலையா, திருப்பி வந்துட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமாக அறிவிற்காக இருந்து இல்லை, நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிமையாக மாட்டோம், எங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு, நாங்கள் வந்து எங்கள் ராஜாவுக்கு ஒரு நாளைக்கும் மோசம் பண்ண மாட்டோம், நாங்கள் உன்னோட யுத்தம் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு எடுத்து விடுறான். அவனையும் தெய்வம் வந்துட்டு சம்ஹாரம் செய்து விட்டார். அதுக்கு அடுத்ததாக தாமரன் சிக்ஷூரன் இந்த ரெண்டு பேரும் முன் வந்து நாங்கள் யுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு முன்னுக்கு வரான். இவங்க மரணத்தை ஒவ்வொருத்தருடைய மரணமாக மகிஷாசனுடைய காதில் விழவிழ அவனுக்கு கோபம் பயங்கரமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்நேரத்தில் காலோஹி பலவான் கர்த்தா சததம் துக்க துக்கயோ நராணாம் பரதந்திராணாம் புண்ணியா பாபானுயோகதா. மனிதன் எப்பவுமே ஒருத்தனுக்கு அடிமையாகத்தான் வாழ்கிறார்கள். அவனுக்கு சுதந்திரம் என்றதான ஒரு வாழ்க்கை இல்லை. மனிதனுக்கு எப்பவுமே அடிமைப்பட்டதான வாழ்க்கை. ஐதர் பிராரப்த கர்மத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறான், இல்லை சம்சார துக்கத்தில் அடிமைப்பட்டு வாழ்கிறான், இல்லை ஒருவனுக்கு தாசனாக வாழ்கிறான். அவனுக்குன்னு ஒரு சுத்தமான சுதந்திரமான வாழ்க்கையே இல்லை. கர்த்தாகா சததம் சுகதுக்கயோகோ. அவனுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்றபடி அவனுக்கு சுகமும் துக்கம் வந்து அமைகிறது. இந்த பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் அனுபவத்துக்கும் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது காலம் என்பதான ஒரு பழக்கம். காலம் மாறி மாறி வர வர ஒவ்வொருத்தனும் வாழ்க்கையில சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். புண்ணியம் செய்தவன் சுகத்தையும் பாபம் செய்தவன் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால மகாராஜாவாக இருக்கக்கூடியதான மகிஷாசுரன் இந்த விஷயத்தை சொன்னதும் சைன்யாதிபர்களாக இருக்கக்கூடியதான தாம்பரன் சிற்றூரங்கிறவர் வந்து நாங்கள் உடனடியாகவே இப்போ யுத்தம் பண்ணி இந்த அட்டகாசம் பண்ணின்றதான பெண்ணை அடக்கம் செஞ்சு உங்கள் கண் முன்னாடி கொண்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு அசுர பிரமாணிகளுமாக சேர்ந்து பராசக்தியினுடைய முன்னு நிற்கிறார்கள். அதில் சிக்ஷூரன் முதன் முதலாக தேவியிடம் வந்து ரொம்ப கோபப்பட்டு சொல்கிறார். உன்னை பார்த்தா பெண்ணேன்னு கூப்பிடலாமா, மாதான்னு கூப்பிடலாமா, தேவின்னு கூப்பிடலாமா, என்னோடய பட்ட மகிழ்ச்சின்னு கூப்பிடலாமா எனக்கு தெரியலை, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் உன்னை பார்க்க பார்க்க. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், நீ எல்லாம் யுத்தம் பண்ணுறதுக்கு யோகியம் இல்லாதவர், ஒரு நாளைக்கு நீ யுத்தம் சொல்லி வந்திருக்கவே கூடாது. ஒரு பெண்ணு வீட்டுக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தால் தான் நம்மளுக்கு பெண் என்றதான மதிப்பு. போருக்கு வந்து யுத்தத்துக்கு கூப்பிட்றா அப்படின்னா அவள் வேற என்னெல்லாமோ பேரை சொல்லி கூப்பிட்றான். அது சொல்ல நான் விரும்பலை. காரணம் என்னன்னா ஒருவேளை நீ பட்ட மகிழ்ச்சி ஆகிட்டானா என்னுடைய ப்ரமோஷன் எல்லாம் ஸ்டாப்பாயிடும். அதனால ஒன்னா பெண்ணேன்னு சும்மா கூப்பிட்டு வைக்கிறேன்.
எனக்கு வயசு தெரியாது, உன்னை எப்படி கூப்பிடணும்னு தெரியாது. நான் வந்து ஒருவேளை அஸ்தப்பிரயோகம் பண்ணி உன் மேல பட்டினப்ப உன்னால தாங்கிக்க முடியாது அந்த வலியை. அதை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால சொல்றேன், நான் ஒரு வயசுக்கு வந்து சொல்றேங்கிறதான ஒரு மதிப்பு கொடுத்தாது நீ கேட்டுண்டு. மகா சுந்தரியா இருக்கக்கூடியதான நீ, சௌந்தர்ய சாலினியாக இருக்கக்கூடியவள், சகல அங்கங்களும் அவ்வளவு பரிமிதமாக பக்குவமாக இருக்கக்கூடியவள். அதனால உங்ககிட்ட போய் யுத்தம் பண்றது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. தயவு செஞ்சு எங்க ராஜனை, எங்க மகாராஜனை திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு நட்சமாக சொல்றேன். மகாதேவி சொல்றா, நீதிசாஸ்திரம் தண்டநீதி தர்மசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவன் நீ, என்னை பார்த்தாலே தெரியறது. ஆனா புத்தி ஒன்றை மட்டும் நீ யூஸ் பண்ண மாட்டேங்கிறாய். நான் பல பேரிடம் இந்த சொல்லி எடுக்க வந்திருக்கேன், நான் என்ன செய்ய போறேங்கிறத சொல்லியும் உன் கண் முன்னாடியே இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இறந்து போடுறத பார்த்தும் திருப்பியும் புரிந்து கொள்ளாமல் என்னிடம் யுத்தத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களை நான் என்ன சொல்றது? உங்களோட பரிதாபம் காட்டுறதா இல்ல உங்களை சிஷ்ட திருப்பி பண்றதா? இந்த மகிஷாசன் எதுக்கு வீட்டுக்குள்ள அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கான் பயந்துட்டு? அவன் வெளியில வரச்சு வந்து முதல்ல உங்களை எல்லாம் கொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. உன்னுடைய ராஜா வரச்சு முதல்ல அவனை நிகிரகம் பண்ணி அவனை காலங்கையில பிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன். எனக்கு 9 9 18 கை இருக்கிறது, அட் எ டைம் 18 பேரை சிஷிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு. அதனால நீங்க ஒவ்வொருத்தராக இப்படி வந்துட்டு இருந்தா டைம் போயிட்டு இருக்கு. முடிஞ்சா எல்லாரும் வேகமா வாங்க, ஒரு ராஜா வர சொல்லு. அது இல்லை, உனக்கு யமலோகத்துக்கு தான் போனோம் அப்படி ஆசை விடுனா வா பார்த்துட்டுக்கோ அப்படிங்கிற இந்த சொன்ன நேரத்துல சிக்ஷன் வந்துட்டு தட 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 அனுப்புறாங்க. ஒரு அஸ்திரபாங்க ஒன்னு ஒன்னாரு சக்தி அதையெல்லாம் கண்டித்து விடுறார்கள். பராசக்தியினுடைய கண் பாயற நேரத்தில் அஸ்திரம் பாய்ந்து விடுறது. இதை பார்த்து சிக்ஷுரன் ரொம்ப சந்தோஷப்படுறார். நான் எதுவோ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன் உன்ன, ஒருவேளை யுத்தம் ஒன்னால நான் அனுப்புற அஸ்திரம் தாங்கிக்கிட்டு சக்தி இல்லாம போயிடுமோங்கிறதால பயம் இருந்தது. பரவாயில்ல, இப்போ உங்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது, வா சரியான போட்டி போடுவோம் அப்படின்னா ரெண்டு பேருமா மழை பெயற மாதிரி அஸ்திரங்கள் வர்ஷம் பண்றது. இதுக்கு நடுவில் தன் கையில் இருக்கிற கதையால சிங்கராஜன ஒரு அடி கொடுத்தார். இது கொடுத்ததும் சிங்கம் ரொம்ப அலறி விட்டது. சக்தி பார்த்தா இனிமே ஒன்று சும்மா விட்டா நீ என்னை ஏறி அடிக்க அடிக்க சான்சஸ் உண்டு, அதனால உனக்கு தரவன் நான் தரவே அப்படின்ட்டு தன்னுடைய கையில் இருந்தான கதா ஆயுதத்தால் மண்டையில் பட்டுன்னு ஒன்று போட்டு விட்டார். சிக்ஷன் இந்த அடி விழுந்ததும் மோகாட்சமாகி விட்டது. அவனுடைய கான்சியஸ் இஸ் லாஸ்ட் இட். 4 நாழிகை நேரம் 4 முகூர்த்தங்கள் அவனுக்கு போதமே இல்லாம அவன் ரதத்து மேலே விழுந்து விட்டார். இந்த நேரம் பார்த்து தாமரன் வெளியில வர்றார். என்னுடைய சகபாடியான சிக்ஷுரனை எவ்வளவு நிர்பயமாக நீ அடித்தாயில்வா, இது அப்படி அப்படின்னு அஸ்ரா மேலுக்கு மேல அனுப்ப ஆரம்பித்தார். சக்தி சொல்லி விட்டால், தாமரா கொஞ்சம் புத்தி இருக்கு நினைச்சவளுக்கு நீ இவன் கேட்டகரியே தான், அதனால வா யுத்தம் பண்ணும் அப்படின்னா. ரெண்டு பேரும் கதா யுத்தம். தாமரம் வெளியில வந்ததுமே நாகாஸ்திரங்கள் 5 நாகாஸ்திரம் ஒரே நேரத்துல பாயறாங்க. நாகாஸ்திரங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பக்ஷாஸ்திரம் பிரயோகம் பண்ணி அது இல்லாம செஞ்சு விட்டார். மோகாஸ்திரம் பிரயோகம் பண்றார், அதையும் தடுத்து விட்டார். அவங்க என்னெல்லாம் அஸ்திரங்கள் சித்திகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்துட்டு பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கார். எல்லாத்தையும் முடித்து விட்டார். அவன் அக்கௌண்ட்டை பார்த்தா இப்ப அவன் கிளீன், இவங்க எழுதி ஒன்றும் இல்லை. சரி, நீ போறதுக்கு ரெடியா இருக்கிறா. சொல்ற நேரத்துக்குள்ள சக்தி மந்திரம் தன்னுடைய கையிலிருந்தான ஒரு பானத்தை எடுத்து மந்திர பிரயோகம் பண்ணதும் 5 பானங்கள் 5 முகமாகிறது. ஒரு நிமிஷ நேரத்துக்குள்ள தாமரம் மேல அனுப்பி விட்டாள் தேவி. இது வந்து பட்டதும் ஒன்னு வலத்தேக்கு, இன்னொரு இடது கை, இன்னொரு வலது காலு, இன்னொரு இடது காலு, நாளை கட் பண்ணிட்டு 5வது வருஷம் நேரம் வந்து மாறல அடிபட்டு தாமரம் இறந்து போய்விட்டார். இதை பார்த்து சிக்ஷூரனுக்கு தாங்கலை. அவனும் ஏறி வந்தார் யுத்தம் போடுறதுக்காக. சக்தி தன்னன் கையில் இருந்ததான சூழல் தடுத்து குத்துலாமா அப்படின்னு பிளான் பண்றதுக்குள்ள
அவன் திருப்பியும் இந்த சிம்ஹராஜனை போட்டு அடிச்சு விட்டான். சக்திக்கு கோபம் வந்து சிக்ஷூரங்கிட்ட சொல்றா, திருந்தத்துக்கு நான் திருப்பியும் தயங்குறேன், திருந்திப்போ அது அது உனக்கு நல்லது, இல்லை நீயும் அழிந்து விடுவாய். கேட்கல, திருப்பி அஸ்திர பிரயோகங்களை பண்ற நேரத்துக்குள்ள சக்தியிடம் இருந்து கைவிந்ததான தேவியினுடைய கர்க்கம் வெளியில வரலும் சிக்ஷூரனோட தலை போ கட் பண்ணி தெரிஞ்சிருந்த ஒன்றாக இருந்தது. அப்படி சிக்ஷூரனும் தாமிரனுமாக பரலோகம் போய்விட்டார்கள். இந்த விஷயம் நடந்ததும் அத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம். கந்தர்வ சிந்தராதிகள் தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து சக்திக்கு ரொம்ப பெரிய மந்திரத்தை சொல்லி பாட்டு பாடி கும்மாளம் போட ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்டது. அதனால்தான் மகிஷாசுரமர்த்தி ஸ்தோத்திரத்தில் கூட இந்த நாமம் ரொம்ப முக்கியமாக ஒரு இந்த தாமிரனுடைய சிக்ஷூரனுடைய நிர்தரனுடைய துர்தரனுடைய இவாருடைய வதத்துக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சத்தம் போட்டு ஜெய 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 மகிஷாசுரம் அக்னி ரம்யக பத்மி சைரசிதி அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். அத்தனை பேரும் தேவாக்கள்லாமா சேர்ந்து புஷ்பஷ்டி கொடுத்தார். சக்தி அதை வாங்கிட்டு இனிமே யார் இருக்கா இவா கட்சியில் யார் வரத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குற நேரத்தில் சேனைகள்லாம் திரும்பி ஓடி விட்டது. நேர போய் மகிஷங்கிட்ட போய் சொல்கிறான், நம்ம அக்கௌண்ட்லேருந்து மெயினாக 4 தளபதிகள் போயாச்சு, நமக்கு ஏதோ கஷ்டகாலம் வந்திருக்கு போல் இருக்கு, நீங்கள் மனசை திருத்திக்கவோ இல்லைனா நீங்களே யுத்தத்துக்குறை எதையாவது பண்ணுங்கோ, அது என்ன சரியாக இப்படி இருந்தா. ஏன்னா மகர்ஷிகள் முனிகள் தேவ சின்ன கந்தர்வர்கள் இவெல்லாம சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறுத்த நடனம் ஆடுறார்கள். இதை பார்க்க பார்க்க எங்களுக்கு சகிக்க மாட்டேங்கிறது, அதனால மகாராஜா நீங்கள் உடனடியாகவே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படிங்கிறார். மகிஷாசுரனுக்கு தலையும் வாலும் புரியலை. நம்ம இவ்வளோ நாளாக பிரம்மாதிகளை கூட அடித்தெடுத்து ஊட்டியிருக்கோம், கேவலம் ஒரு ஸ்ரீடம் யுத்தத்துக்கு போயிட்டு யாராலையும் ஜெயிக்க முடியவில்லை. தாம்பரம் சிஷூரெல்லாம் இல்லை, சும்மா சின்ன டிக்கெட்டுகளா ஊதர நேரத்தில் அவன் பிரம்மாண்டத்தை கலக்கிற சக்தி இருக்கக்கூடியதான் டாக்டர்கள். இவங்களிடம் வந்து இவங்களுக்கு தோல்வி வந்து விட்டது அப்படின்னு தெரிஞ்சதும் மகிஷாசுரன் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனடியாகவே எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இருக்கான் பிஹாலன், அசிலோமன் இருக்கார் பிரைம் மினிஸ்டர், இவாள் ரெண்டு பேரையும் கூப்பிடுறார். எப்பா நமக்கு என்ன கஷ்டகாலம் வந்திருக்கா, நம்ம யுத்தத்தில் வெற்றி பெறத்துக்கு சான்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்குறார். நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து போய் பெரிய அக்ஷோகிணி படைசேனைகள் எடுத்துட்டு போய் அவரிடம் யுத்தம் பண்ணுங்கோ. யுத்தம் சும்மா பண்ணா போறாது, நம்ம சேனையில் யாரெல்லாம் இறந்து போனாலும் அவங்கள பேர் சொல்லி ஒரு அடி கொடுங்க, அப்புறம் அவங்களுடைய மனது சாந்தியாகும். அந்த மாதிரி நீங்கள் யுத்தம் பண்ணணும், வருங்காலத்தில் இது ஒரு ஹிஸ்டரியாக மாறணும். அந்த சக்தி கீழடங்கி விட்டாலுங்கிறதான வார்த்தை மட்டும் என் காதில் கேட்டால் போகும், போய் வாங்க எல்லாருக்கு. அசிலோமன் பிதாவன் எல்லாருக்கும் தெரியும், அசிலோகம் வந்துட்டு ஒரு பக்தன், சும்மா பிரைம் மினிஸ்டர் கொடுக்கல, நல்ல புத்தி சாமர்த்தியம், நல்ல திறமை, நல்ல விவேகத்துவம், நல்ல காரியசேஷி இதெல்லாம் இருக்கக்கூடியதாக ஒருத்தன் அசிலோமா. அதனால தான் அவரை பிரைம் மினிஸ்டராக வச்சிருக்கார் மகிஷாசுரர். நல்ல தந்திர வித்தியெல்லாம் படித்தவர் அசிலோம். நேர விடாலினோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து வரா யுத்த பூமிக்கு. வந்த பார்த்ததும் விஸ்வாகாரமாக இருக்கக்கூடியதான தேவியை பார்த்ததும் ஹே பராசக்தி அம்பிகே ஜெகதம்பிகே அப்படின்னு அசிலோ நமஸ்காரம் பண்ணுறார். சக்தி பார்த்தா அது என்ன பைத்தியம் முடிச்சு போயிருந்தா அந்த அரக்கர்களுக்கு, இவ்வளோ நாளாக ஒவ்வொருத்தரும் வாடி போட்டிட்டு எல்லாம் வந்து இப்போ நமஸ்காரத்தை போட்டிருந்த வராளே, ஒருவேளை மகிஷாசுரனுக்கு புத்தி மாறிவிட்டதோ சந்தேகம். உடனடியாகவே தேவாக்கள் திருப்பி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ அவனை பார்த்து அவங்கள தயாதாசனம் காட்டி விடாதே, அப்பார காருண்யவதி, மகா காருண்யம் இருக்கக்கூடியவள், ரெண்டு வார்த்தையில் திருப்திப்படக்கூடியவள், ஒருவேளை அம்பிகைக்கு மனசு மாறிட்டு சரி போட்டு போ அப்படின்னு விட்டுட்டாளானா ரொம்ப கஷ்டமாகிவிடும் அப்படின்னு இதுகெல்லாம் மாற்றி திருப்பி பாட்டு பாட ஆரம்பிக்கிறோம். அம்பியை கொஞ்சம் கூட உற்பத்தி விடுறா. அசிலோம் வரார்,
ரெண்டு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு வந்து தந்திர சாலித்தம் ரொம்ப வேணும். இவ ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. அதுதான் சொல்றாங்க, மனிதனுடைய சுகத்தை கம்ப்ளீட்டா நாசம் பண்ணறதுக்கு ஒரே ஒரு மகாமந்திர சக்தி இருக்கு. என்ன தெரியுமாமா அது? நீ தானா சொல்றாய், நீ உபதேசம் பண்றாய், நான் கேட்டுக்கிற சொல்லு அப்படின்னு கலகம். இந்த மகா தந்திரசக்தி மந்திரசக்தி மனிதனுடைய வாழ்க்கையில 100% அவனுடைய சுகத்தை இல்லாம பண்ணிவிடும். அந்த விளையாட்டை ஏன் இப்ப காட்டுறா இங்க வந்து? உனக்கு கலகம் பண்ணி என்ன நடக்க வேண்டியிருக்கு? நாங்க என்ன பாவம் பண்ணினோம்? ஒரு காலத்தை பிரகலாத் இதே மாதிரிதான் கேட்டான் சக்தியிடம். அத மாதிரி அசிலோமன் வந்து கேட்டதும் சக்தி ஒரு நிமிஷம் நின்று பாக்குறான், நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு எங்கிட்டே கேக்குற. நீங்க பண்ணாத தப்பு எது? எத்தனை பெரிய பிரம்மாதிகளை எல்லாம் அவமானப்படுத்தி விட்டுருக்கேன் நீங்கள். அதனால ரொம்ப சாமர்த்தியத்தினால மட்டும் ஒரு மனிதன் புத்தி சக்தியை உபயோகப்படுத்தி சாந்தி சமாதானத்தோடு இருந்தா நித்தியமான சுகத்தை அடையலாம். அதெல்லாம கலகத்தினால ஒரு நாளைக்கும் சுகத்தை அடைய முடியாதம்மா. சம்சாரேத்ர சுகம் கிராஹ்யம் துக்கம் சேயமிதி ஸ்திதி. சம்சாரத்துல வந்து சார்வத்ரிகமான பிரமாணம், பிரமாணம்னா சோல், ரொம்ப முக்கியமான பிரமாணம் என்னது? ஒரு சம்சாரத்துல நீயும் எல்லார மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவையா இருந்தா, சம்சாரேத்ரி சுகம் கிராஹ்யம் துக்கம் ஹேயமதி, துக்கத்தை வந்து கம்ப்ளீட்டா நீக்கிறது, துக்கத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்தே கம்ப்ளீட்டா மாத்துறது தான் நிரந்தரமான சுகத்தை கிடைக்கும். அந்த சுகம்தான் மனிதனுக்கு சௌக்கியமான வாழ்க்கை கொடுக்கறது. அதை விட்டுட்டு யுத்தம் பண்ணி நாங்க சொந்த நீ கேட்க நீ சொந்த நான் கேட்காம இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நாசாத்மகந்துதல்த்யாஜ்யம் வேதசாஸ்த்ரார்த்தசிந்தகைஹி சௌகதானாம் மதம் சேத்வம் ஸ்வீகரோஷி வரானனே. நித்யம் அனித்யம் நிமித்தம் இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு 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 இருக்கு. ஆத்ம ஜானம் அப்படிங்கிறது வந்து நித்திய சுகத்தை கொடுக்கறது, போக ஜானம்ங்கிறது வந்து அனித்தியமான சுகத்தை கொடுக்கறது. அதனால வேதசாஸ்திரங்களை இந்த சொல்லியிருக்கக்கூடியதான இந்த சுகத்துல ஆத்ம ஜானம் அல்லவா தாயே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. ஆத்ம ஜானத்துல கிடைக்கிற சுகம் வேற எதாவது கிடைக்குமா? அதனால எதுக்கு சும்மா போட்டி போட்டு யுத்தத்துக்கு போய் இவனை அடிச்சு அவனை அடிச்ச போய் நிற்கணும்? ததாபி யௌவனம் பிராப்யா புங்க்ஷ்வாபோகா நனுத்தமான் பதலோகஸ்ய சந்தேகம் யதி தேத்தி கிருஷோதரி சொர்க்கபோக பராநித்யம் பவபாமினி பூதலே அனித்யம் யௌவனம் தேஹே ஞாத்வேதி சுகிருதம் சரேல். தேகத்தில் வந்து யௌவனத்துவம் அதாவது எப்பவுமே சின்ன சிறுப்பமாக இருக்கிறது வந்து அனித்தியமானது. அதனால இந்த அனித்தியமாக இருக்கக்கூடியதான இந்த சரீரம் இப்போ யௌவனமாக உனக்கு இருக்கு. இந்த யௌவன நேரத்தில் சுகமாக ஒரு பர்த்தாவோடு சேர்ந்து நல்ல குடும்ப வாழ்க்கையை நடத்தி குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக இருக்கிறத விட்டுட்டு நீ வந்து போட்டிக்கு வர்றது வந்து ரொம்ப ஒத்துக்க முடியாத ஒரு தத்துவம், ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் தனிவடைந்து போட்டிக்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை மாற்றி ஒரு நல்ல முடிவுக்கு நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வர. யாரு பரோபதாபனம் காரியம் வர்ஜனீயம் சதா புதைஹி
அவிரோதேன கர்த்தவ்யம் தர்மார்த்த காமசேபனம். புத்தி இருக்கக்கூடியவா ஒரு நாளைக்கும் ஃபைட் பண்ண மாட்டார்கள். நல்ல விஷயத்தை நல்லபடியாக சொல்லி புரிய வச்சு காம்ப்ரமைஸுக்கு வருதுதான் புத்தி சாமர்த்தியம். அதனால தர்மார்த்தமாக நாம் வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவா ஒரு நாளைக்கு இந்த யுத்தத்துக்கெல்லாம் புறப்படாமல் இருக்கிறது நல்லது. இந்த உடம்பே எடுத்து பார்ப்போமே, தேயினுடைய காரண வஸ்து தானே இந்த உடம்பு. தாய் தந்தர்கள் ரொம்ப சௌகிருதமாக இருந்துதான் குழந்தைகள் உற்பத்தி செய்கிறார்கள். அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த குழந்தைகளை வளர்க்குறா. இதுலேருந்து ஒன்று உனக்கு புரிஞ்சுக்க முடியாதா? தயா காரணம் தானே தேகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த தயையும் காரணத்தையும் காட்டாமல் நீ பாட்டுக்கு போட்டு இருக்கவளை அடித்து கொண்டு வந்துருந்தானே, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? தயா தர்மோ அஸ்ய தேஹே அஸ்தி சத்யே பிராணாஹ ப்ரகீர்த்ததா தஸ்மாத் தயா ததா சத்யம் ரக்ஷணீயம் சதா புதைஹி. பிராணன் நிற்கிறது வந்து சத்தியத்தில், சத்தியத்தில் தான் பிராணம் அப்படின்னு இருக்கு. அதனால தான் அவமானப்படுற நேரத்தில் செருவேறு ஹார்ட் அட்டாக்கும் செத்து போறான். மானம் எதில் ஒட்டின்னு இருக்கு? பிராணில் ஒட்டின்னு இருக்கு. அதே மாதிரி சத்தியம் எதில் இருக்கு? பிராணில் இருக்கு. ஸோ இந்த மானம் சத்தியமெல்லாம் எழுந்து போனா பிராணன் போயிடும். பிராணன் இருந்தும் அந்த உடம்பினால பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இப்படி புத்தி இருக்கிறவாலும் விஞ்ஞானிகளும் இந்த மாதிரி சத்விஷயங்களை நல்லபடியாக எடுத்து சொல்லியிருக்கா. அதனால தயவு செஞ்சு இந்த யுத்தம் பண்ணி எங்கெல்லாம் நிகரம் பண்ணுங்கிறதான ஆசையை விட்டு கொஞ்சம் மரியாதையாக பேசுறதுக்கு ஆரம்பிக்க கூடாதா அப்படின்னு. தைத்திய பிரமாணியாக இருக்கக்கூடியதான அசிலோமா மகிஷாசுரனுடைய சபையில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவன், புத்தி இருக்கக்கூடியவர், ரொம்ப தனிவாகத்தான் நீயும் பேசுகிறாய். உங்களோட ஃபைட் பண்ண நான் விரும்புறதும் இல்லை. நீ நல்லபடியாக பேசினா நானும் நல்லபடியாக பேசுறதுக்கு தயாராகத்தான் இருக்கேன். அதனால் உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளும் செய்யக்கூடிய கர்மாவுக்கு திருக்சாட்சியாக இருக்கக்கூடியவள் நான். யார் புண்ணியம் செய்கிறார்கள், யார் பாவம் செய்கிறார்கள், யார் பாவம் செய்வதற்கு தூண்டி விடுறார்கள், யார் புண்ணியம் செய்வதற்கு தூண்டி விடுறார்கள், யார் புண்ணியத்தை ஜாஸ்தி செய்ய வைக்கிறார்கள், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட வேலை. எனக்கு வந்து போகத்தில் கொஞ்சம் கூட இச்சை இல்லை. அது இல்லாமலே என்ன என்ன சொல்கிறார்கள் எல்லாரும், பெரிய சம்சாரம் இருக்கக்கூடியவள் நான் அப்படின்னு. சதாசிவ குடும்பினின்னு பேர் வேற இருக்கிறேன். அவ்வளோ பெரிய மகத்தம் இருக்கக்கூடியதான எனக்கு உன்னுடைய மகிஷாசுரனை கல்யாணம் பண்ணிண்டு இந்த தானவ வம்சத்தை பெருக்கிறங்கிற ஆசை கொஞ்சமாவது எனக்கு வருமா? எனக்கு அதில் எதுலேயுமே திருப்தி கிடையாது. சாதுக்களை வந்து அனுகிரகம் செய்யறது, சாதுக்கள்ல யாரு? பயபக்தி பகவானிடம் பக்தி இருக்கக்கூடியவா சாதுக்கள். சந்து சந்து தேஹி சதா சாது சங்க தேஹி சதா. சத்துக்களுடைய பந்தம் கொஞ்சமாவது நமக்கு வந்தா இறைவன் நம் பக்கத்துல வந்து விட்டார்னு அர்த்தம். சத்புத்தி இருக்கக்கூடியவா சத்கீர்த்தனம் செய்யக்கூடியவர்களிடம் இந்த விலக விலக நமக்கு என்ன அர்த்தம்? காலனும் கஷ்டகாலமும் நம்ம சுற்றி வந்துருக்குன்னு அர்த்தம். தர்மத்தை ரட்சிக்கிறது, அதர்மம் வர நேரத்தில் அதை அடியோடு அறக்கிறது, இதெல்லாம் தான் என்னுடைய கர்த்தவியம், இதெல்லாம் தான் என்னுடைய தொழில். ஒவ்வொரு யுகங்கள் வர வர நான் எக்கச்சக்கமான அவதாரங்கள் எடுப்பதற்கு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்கும் அனுகிரகம் செய்கிறேன், இவர்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறேன். இதை தவிர ரொம்ப தேவைப்பட்டது அப்படின்னா சில நேரத்தில் நானும் வரதுண்டு. ஆனால் எனக்கு உடம்பு கிடையாது, நான் உடம்பை கடன் வாங்கிட்டு வரேன். பேரு நாள் நட்சத்திரம் எல்லாம் இல்லைன்னா எனக்கு என்னை யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படி யாருடையும் கண்ணில் படாமல் நாம் பார்த்து ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் எவராவது என்ன கூப்பிட்டாரன்னா வந்து அவங்களுக்கு உபகாரம் செய்யறது என்னுடைய குலத்தொழில்.
இப்போ தேவாக்கள் எல்லாமா சேர்ந்து என்னிடம் பிரார்த்தனை செஞ்சு என்னை வரவழைத்திருக்கார்கள். நாம் பாட்டுக்கு டீப் கான்சன்ட்ரேஷன் மகாசமாதி யோகத்தில் இருந்திருக்கக்கூடியவர் என்னை வந்து அம்பிகை தாயை வந்து எங்களை காப்பாற்றுங்க, நான் அடிக்கிறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்திருக்கேன். வந்து பார்த்த இடத்துல நிஜம்னு எனக்கு பட்டிருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டியதான இடம் பாதாளம். மனித உலகத்திலையும் தேவலோகத்திலையும் உங்களுக்கு வேலையே கிடையாது. இருந்தும் உங்களுடைய உலகத்தை விட்டு நீங்கள் இந்த உலகத்தில் வந்து ஆட்சி பண்ணி பக்தர்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு சத்கர்மா சத்விஷயங்களை பண்ணதை ப்ரமோட் பண்ண விடாமல் அதர்மம் செய்வதை பார்த்தா என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்கு ஒரு இறுதி நாள் குறிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்போ வந்திருக்கேன். அதனால் நான் ஏன் இப்படி பண்ணுறேன், நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எங்களை ஒரு நாளைக்கும் கேட்கக்கூடாது. காரணம், மகிஷ்ணான உன்னுடைய மகாராஜா, அவனை சேர்ந்ததான அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான அத்தனை பிரஜைகளையும் நிர்தயம் நிகிரகம் பண்ணி அவங்களை இந்த உலகத்திலேயே இல்லாமல் பண்ணுறது தான் என்னுடைய தொழில் இப்போதைக்கு. அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒருவேளை இல்லைன்னு தப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேனானால் உடனடியாகவே இப்போ ஃபோன் பண்ணுறேன். பிரகலாதனுக்கு நேர பாதாளத்துக்கு போங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, இந்திரனுக்கு அவனுடைய ராஜ்யத்தை திருப்பி கொடு, தேவலோகத்தை மனிதர்களை சத்கர்மா பண்ணுறதுக்கு அவள் அலோவ் பண்ணு. சக்தியை மனிதர்களை இந்த மாதிரி அவங்களுடைய கர்மா பண்ணுறதுக்கு அவள் சும்மா விடுன்னு சொன்னானுங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. மனிதனுக்கு நெக்ஸ்ட் தீய குணம் அரக்கு குணம். மனிதனுடைய நல்ல குணம்ங்கிறது தேவ குணம், மனிதனுடைய தீய குணம் அரக்கு குணம். இந்த மனிதன் எப்பவுமே மேலேயும் போகிறதுக்கு ரெடியாக இருப்பான், கீழே போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். மேலே கூப்பிடுறவன் வந்து யாரு? தேவலோகம், தேவன். தேகிய பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை தேவன், அதுதான் தேவனுடைய குவாலிட்டி. தேவனுக்கு தேகம் தேவையில்லை. அரக்கனுக்கு விரூபமான உடம்பும் இருக்கும். அதனால மனிதனுக்கு மனிதனுடைய சிருஷ்டி பகவான் படைத்து இருக்கு அப்படின்னா இந்த தேகம்தான் எல்லாம் நினைச்சுக்காதே, தேகத்தில் இருக்கக்கூடியதான தேகி அதுதான் இறைவன் என்பதான சக்தி. அந்த சக்தியை வைத்துக் கொண்டு நீ மேல் உலகம் வரத்துக்கு முயற்சி பண்ணு. கீழ் உலகம் போக முயற்சி பண்ற அப்படின்னா அரக்கு குணம் அதிகமாகிட்டு வரும், மேலே போனோம் அப்படின்னா தேவகுணம் ஒங்கி நிற்கும். அதனால மனிதர்களை நீங்க உங்களுடைய வசப்படுத்தி நமக்கு வரக்கூடியதான கோபம் தாபம் விகாரம் விசாரம் தீய எண்ணங்கள் எல்லாமே அரக்கு குணம். இதுதான் நம்மளை பாதாள லோகத்துக்கு இழுத்து செல்லுகிறது. சத்குணங்கள் வர வர நம்மளுடைய மனம் நல்லா இருக்கு, சச்சிந்தனைகள் உருவாகிறது, ரொம்ப ஈஸியாக பகவத் விஷயங்கள் நம்மளுடைய மனம் பெரிதாக ஆக நமக்கு ஈஸியாக மேலே போக முடியாது. இதனால் தான் நீங்கள் வந்து இந்த பூலோகத்தையும் சொர்க்கலோகத்தையும் விட்டு திரும்பி பாதாள லோகத்துக்கே போனோம் அப்படின்னு நான் சொல்லுகிறேன் அப்படின்றா தேவி. அசிலோமா இதை கேட்டதும் விடாலங்கிட்ட சொல்றார், சக்தி சொல்றதுல நியாயம் இருக்குன்னு தோணுது அல்லவா? வை கான்ட் யூ கிவ் அப் எவ்ரி திங் அண்ட் மகிஷங்கிட்ட போய் அவனுக்கு சதுபதேசத்தை பண்ணி அவனை எப்படியாவது திருத்தி விடுறோம். அவன் திருந்தி விட்டாரானா அவன் காரணம் எத்தனையோ பாவங்கள் நின்றுருக்குப்பார். இதெல்லாம் தியாகமே, நல்லா உயிர் வாழ முடியுமே, அத்தனை உயிரை காப்பாற்ற முடியுமே. இந்த அறக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல அனுபவம் இருக்கு. எல்லாம் புதுசாக கல்யாணம் பண்ணவா இருக்கா, அப்புறம் கல்யாணம் நாளைக்கு பண்ணிக்கிறோம் சொல்லி விட்டுட்டு வந்தவா இருக்கா, இப்போ எக்கச்சக்கமாக டிக்கெட்டுகள் இருக்கு, அவளுக்கு எல்லாம் சௌக்கியமாக வாழ முடியுமா இல்லவா விடாலா அப்படின்னா. அண்ணே இந்த விடாலன்னு சொல்றார், பிரதான மந்திரியாக ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவர், நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர், உம்முடைய வயசுக்கும் பொசிஷனுக்கும் என்னுடைய நமஸ்காரம். விடாரம் சொல்றார், இவ்வளவு நாளா நம்மளுடைய பாஷை பத்தி உங்களுக்கு இவ்வளவு தெரியும், நம்ம யாரோட சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு இருக்கோம். மகிஷாசனுடைய பிச்சை, மகிஷாசன நம்ம சொல்லி திருந்துவான்னு உனக்கு தோணுறதா? பிரத்யமாக 9 18 கைகளோட நிற்கக்கூடியதான ஆஜான பகவான் விஸ்வஸ்வரூபிணி
மகாலட்சுமி திருக்கண் வச்சு நிற்கிறா இந்த தேவியை பார்த்துட்டு நம்மளுடைய கூட இருந்தவா சகபாடிகள்லாம் இறந்து போனதை பார்த்து புரிஞ்சுக்க முடியல இவ வந்திருக்கவள் யாரு அப்படின்னு. நம்ம போய் மகேஷன் சொன்ன அவன் காதில் வாங்கிக்க போறான்னு வச்சியா, ஏண்டா பயந்தாங்குழிகளா, ஏண்டாண்டா பொசிஷன் இருக்கிறது விட்டு போங்கோடா அப்படின்னு அவன் திருந்த மாட்டார். காரணம் என்ன தெரியுமா, காலபாசம் அவனு சுத்தி 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 காலபாசத்துல இருந்து விட்டு வெளியில வரணும். இந்த பிளசண்டாக்குள்ள குழந்தை இருக்கிற மாதிரி தான் காலவாசத்தினுடைய நிலைமை. இதை விட்டு வெளியில வர்றது பெரிய ஒரு கஷ்டம். அதனால மகிஷாசுரன் வந்து நம்ம சொல்றதை கேட்டு திருந்துவான்னு எதிர்பார்க்கவே வேண்டாம். அவனுக்கு புத்தி மந்தம் வந்து போட்டது. அவன் மகா அந்தகார், அவனுக்கு புத்தியே கிடையாது, கண்ணு பார்க்க முடியாது. அவனுக்கு இப்ப எதை பார்த்தாலும் நம்மளை ஏதாவது சொன்னோமானா அவனுக்கு நம்ம பேர்ல கோபம் வருமே தவிர அவன் திருந்துறா மாதிரி தெரியலை. அதனால அவங்கிட்ட உபதேசம் பண்ண போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. துத்தாத்யாயே வஸ்திஹஸ்தேவகானாம் தர்மா சதாமான விவர்ஜிதானாம் ஆஜ்ஞாபராணாம் வசவர்த்திகானாம் பாஞ்சாலிகானாம் இவ சூத்திரபேதால் பிரியம் ஹி வக்தவ்ய மசத்யமேவ நியம் சாத்தியதாசித்தம் சத்யம் பிரியம் நோ பவதீஹ காமம் மௌனம் ததோ புத்திமதாம் பிரதிஷ்டம். நம்மள யாரு இந்த பொம்மை, இந்த ஆடுற பொம்மை இருக்குமே பொம்மலாட்டி, இந்த பொம்மலாட்டி ஆடுற நேரத்தில் பொம்மை ஆடுறது, அது மாதிரி ஆடுறதுக்கு பிறந்தவா நம்மள. மகிஷன் நம்மளுடைய பிராணனையும் பிடிச்சுட்டு வச்சுருக்கேன், நம்ம உடம்ப மட்டும் இல்லை. தெரியும் நம்ம போய் அறிவாகி சாக போகிறோம், இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வாங்க ஒரு தைரியம் அனுப்பியிருக்கார். அவனுக்கு என்ன போச்சு, ஒன்றும் போகலை. நம்ம உயிர் எப்படி ஆகும், போக முடியல போ. இந்த ஒரு தீர்வு அவன் ஏற்கனவே வந்திருக்கார். அதனால் நம்மளுடைய தர்மம் என்ன, சுவாமிக்கு நம்மளுடைய உயிர் போகிற வரைக்கும் நம்பிக்கையோட அவனை ஏமாத்தாம அவன் சொன்ன கர்மாவை பர்ஃபெக்டாக பண்ணினா நமக்கு வீர சொர்க்கம் நிச்சயம். ரெண்டு, வந்திருக்கிற பார்ட்டி யாரு, மகேஸ்வரி. இவகையில இந்த அடிபட்டு செத்து போனால் நமக்கு இனிமேல் கவலையே இல்லை. வேற யாருக்கிட்ட அவன் கோபம் வந்தால் அவன் மண்டையில் போட்டான்னு அரக்கங்களேந்து அடி வாங்கி சாகணும். அதை விட பெட்டர் இந்த தாயினுடைய பாதத்தில் விழுவோம், அதுதான் நல்லதாக இருக்கு உனக்கு கேட்குறாரு. ரெண்டு, எப்பவும் ரொம்ப சத்தியமான வார்த்தையை தான் சொல்லணும், அசத்தியமாக எதையும் பேசக்கூடாது. எஸ்பெஷலி ராஜாவிடம் அசத்தியமாகவோ ராஜாவுக்கு அப்பிரியமாகவோ எதையுமே பேசக்கூடாது. ராஜா என்ன தப்பு பண்ணா கூட, தப்பு பண்ணாலும் இப்படி பண்ணணும் சொல்லி சொல்லணும். இதுதான் நம்மளுடைய சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு எதிராக நாம் பேசுறது இந்தியமான கர்மமாகிவிடும். நம்முடைய சாமியை நாம் ரெஸ்பெக்ட் பண்றதுலேயே உள்ள ஒரு நிலைமை வந்துடும். அதனால சத்தியமும் பிரியமும் ஒத்து போகாது. சத்தியவானாக நான் வாழணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பிரியமான வார்த்தையை தான் சொல்லணும்னு நியாயம். ஆனால் சத்தியத்தையே கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியவனுக்கு சில நேரங்களில் பிரியமாக பேசவும் முடியாது, பிரியமாக நடந்துக்கவும் முடியாது. அதனால புத்தி இருக்கிறவ என்ன பண்றா, மௌன தீட்சை ஃபாலோ பண்றா. அப்பிரியமான வார்த்தை சொல்லக்கூடாது, ரூல் ஓகே அக்செப்டட். இங்க பண்றதை பூரா அசத்தியம். அசத்தியத்தை என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் பிரியமாக சொல்ல முடியுமா, முடியாது. பெட்டர் என்ன, மௌனம் கலகம் நாஸ்தி. வாய மூடி சும்மா இருக்கிறது உச்சிதமான ஸ்ட்ராட்டஜி, எதையும் பேசக்கூடாது. அதனால் நம்ம இப்போ என்ன சதுபதேசம் பண்ணினாலும் நம்மளுடைய ராஜாவுக்கு புத்தியில் மண்டையில் ஏறாது. அதனால் கிடைச்ச சான்ஸை நம்ம கைவிடாமல் இம்மீடியட்டாக இந்த மகாராணியோட யுத்தம் பண்ணுறோம். அவர் இந்த போரோடு செத்து போவோம். இதை விட பரமசுகம் வேறு ஒன்றும் இல்லை. இனி ஒன்று, மகானாக இருக்கக்கூடியதான அசிலோமா இனி ஒரு தடவை எனக்கு மகிஷனோட முகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இல்லை.
அவ அங்கே அனுப்பி விட்டுருக்கா என்ன? இந்த தரிசன மாத்திரத்திலேயே இந்த தாயினுடைய பாதத்துல என்னுடைய உயிரை விடுறேன், நான் அதுக்கு நான் ரெடியாயாச்சு, நான் என்ன மனசை திருத்தின்னு விட்டேனா, எனக்கு புரிஞ்சு போயாச்சு யாருன்னு நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு. இதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணம், அந்த பாக்கியம் கையில வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால திரும்பி போற பிரச்சனையை விட்டுடுங்கோ, லெட் அஸ் கோ ஃபார் த வார், ஃபைட் பண்ணுவோம். இந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்து ரெண்டு பேருமா ரதத்தில் ஏறி விட்டார்கள். பைரன் சொல்றா, நாங்க யுத்தத்துக்கு ரெடி, ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிறார். அசிலோமாவிடம் அசிலோமாவும் விடாரணமா பேசி ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டா, யாரு போவோம் அப்படின்ட்டு. விடாரன் தள்ளி நிற்கிறார், அசிலோமாவுக்கு சொல்றார், நீங்க முதல்ல போய் யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு. அசிலோமாவுக்கும் தேவிக்கும் பயங்கரமான போர் நடக்கிறது, சர்வத்திர விதமான அஸ்திரங்களையும் பிரயோகம் பண்றார்கள். ஒன்று ரெண்டு கிடையாது, வருணாஸ்திரம், அக்னியாஸ்திரம், நாகாஸ்திரம், பக்ஷாஸ்திரம், சர்வ அஸ்திரங்களையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று பிரயோகம் பண்ணி அங்கே செத்த பொழு வழுகிறது. ஒரு ஒரு ரிவர் அளவுக்கு பயங்கரமான ரத்தம் வந்துட்டு கொழுகின்ற ஒவ்வொரு அரக்கனுடைய உடம்பில் இருந்தது. ரொம்ப துர்கடமாக இருக்கக்கூடியது, பார்க்கறதுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நிலையை சொல்கிறார். அந்த இடத்துல அத்தனை அரக்கர்கள் மடிந்து விட்டார்கள், அவ்வளவு பெரிய ஒரு கோரமான காட்சி. இதுக்கு நடுவில் வலிச்சு நாய் அது இதெல்லாம் வந்துட்டு கடைசிதான் இன்னைக்கு சாப்பாடு கோவிந்தா கோவிந்தா எல்லாம் இழுத்துன்னு போடுற ஒவ்வொரு பார்ட்டையா, இதுக்கு நடுவில் இவாளுடைய யுத்தம் ஆரம்பமாகிறது. தர்மஜனான விதாலன் தர்மத்திலே ஜெயிக்கிறங்கிறதான ஆசையில ஒரு மூணு அஸ்திரத்தை அனுப்புறான் தெய்வீக மேல. அந்த மூணு அஸ்திரங்களும் தன்னுடைய காமம் குரோதம் லோகம்ங்கிறதான மூணு அஸ்திரங்கள் அனுப்பி விடுறான் முதல்ல. சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷின்னு மகா சக்தி, இந்த மகிஷாசன மத்தியஸ்தோத்திர சில இடங்களில் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான மந்தங்கள் அல்ல. பக்தர்கள் செய்யக்கூடியதான அவர்களுடைய பிரச்சனை ஊழ்நாக நாம் பகவானை திட்டுற சில நேரங்களில் அறிவிருக்கா காது கேட்கறதா, அவனுக்கு விக்கிரகம் உக்காந்துருக்கே, இதெல்லாம் ஒரு அஸ்திரங்கள். பக்தர்கள் இந்த மாதிரி பகவானை திட்டுறது, பகவான் மேல தூக்கி போடுறாங்க ஒவ்வொரு பாரங்களை, ஒவ்வொருத்தரும் பகவான் மேல தூக்கி போடுறார், இதெல்லாம் ஒரு அஸ்திரம். இதையெல்லாம் சக்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு அவங்கிட்ட இருக்கிறது பதுத அந்த ஸ்டாக்கை தள்ளுறான், நம்ம வேலை வாங்கி வச்சுக்குவாதான் ஆச்சு. எல்லாத்தையும் வாங்கி அவனை எப்படியாவது திருத்தணுங்கிறதான எண்ணத்துக்கு தான் தேவி இந்த மாதிரி பண்றான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நிரந்தரமான யுத்தம் மூணு நாளைக்கு போகிறது. அவர் சொல்றார், ரொம்ப வீரர்களுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடியதான வீர சொர்க்கத்தை எனக்கு கொடுத்து விடு, இனிமே நான் யுத்தம் பண்ணி ஒன்னும் ஆக வேண்டியதில்லை எனக்கு வாழ்க்கையில. தெய்வமேவ பரம் மன்னே திக் பௌரச அனர்த்தகம். இறைவன் தான் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பௌருஷத்துவம் அப்படின்னா நம்மளுடைய திறமையினாலேயோ யுக்திவாதத்தினாலேயோ எதிர்ப்பினாலேயோ ஜெயம் கிடைக்காது. தெய்வாதீனம்ங்கிறது ஒன்று உண்டுன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். அதனால தெய்வானுகிரகம் எனக்கு இல்லைன்னு புரிஞ்சு போகிறது இப்போ, அதனால நான் நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்காமல் போகிறது அப்படின்னு சொல்லி திருப்பியும் அஸ்திரப்பிரயோகம் பண்ணுறார். சக்தி பார்த்தா அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு தர 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 அஞ்சாறு அஸ்திரத்தை யூஸ் பண்றான். கண்ணாப்பின்னா அங்கங்க வந்து அடிபடுறது வருது, ரத்த ஒழுக ஆரம்பிச்சு உடம்பிலிருந்து, வலி தாங்கிக்க முடியாம ஒரு இடத்துல ஏறி உட்கார்ந்த உடனடியாகவே அசிலோமா மிந்து போறார். தாயே நானும் போடுறேன், ஏதாவது அஸ்திரத்தை வாங்கிக்கோ அப்படிங்கிற. இவனை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அசிலோமா யுத்தம் ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரியாத ஒரு நிலைமை சொல்றார். எனக்கு தெரிஞ்சு நான் அனுப்பதான ஒவ்வொரு அஸ்திரமும்
உன் பாதத்தில் புஷ்பமாசமாக வந்து விழும். ஆனால் நீ கொடுக்குற ஓரோ அஸ்திரமும் என்னோட உடம்பையே கிழிச்சிட்டு போகிறது. நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேனோ அதை ஒவ்வொன்றும் அவ்வளோ பெரிய கோரமான அஸ்திரமாக எனக்கு வந்து விழறது. அதனால் இனிமேல் நம்ம மேலுகீழே பார்க்காம ரெண்டு பேருமா சேர்ந்து யுத்தம் பண்ணும் அப்படின்னு, ரொம்ப கோரமான யுத்தம் ரெண்டு பேருக்கு நடக்கிற ஒருத்தருக்காக. பராசக்தி பார்த்தா இவ்வளோ சொல்லி இவ்வளோ மடிந்து விட்டான் இவர். இனிமேல் இவனுக்கு ஜாஸ்தி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீர சொர்க்கம் கொடுக்கறதே மேல் அப்படின்னு பார்த்து சக்தி இவன் கையில் இருந்ததான கதா அம்பு வில்லு எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சு ஒன்றுமே இல்லாத நியாயுதபாணியான நிலைமையில் வர வைத்து விட்டான். அவன் அபிமந்திரம் பண்ணுறாங்க உட்கார்ந்து. ஒருவேளை பிராணனையே சக்தியிடம் கொடுப்பதற்காகவோ என்னவோ, சக்தி எடுத்தா கையில் ரொம்ப சக்தி வாய்ந்ததான ஒரு அஸ்திரம் பிரயோகம் பண்ணி விட்டால் உடனடியாகவே அசிலோமா இறந்து போனார். அது அது பட்டது. அதன் பிறகு விடாரன் கத்கத்தினால அவனையுடைய தலச்சேதம் பண்ணி விட்டால் தேவி. அப்படி ரொம்ப முக்கியமான மகிஷனுடைய அரண்மனையிலே ரொம்ப முக்கியமான முதலமைச்சர், அது மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான பிலால், இவர் ரெண்டு பேரும் இறந்து போய்விட்டார்கள். இது முடித்ததும் உடனடியாகவே ஜெய ஜய ஜய ஜெய ஜப்ய ஜயே ஜய சப்த பரஸ்துதி தத்பர விஸ்வருபே அப்படின்னு பெரிய மந்திரா கோஷத்தில் தேவாக்கள்லாமா சேர்ந்து கோஷம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். புஷ்பவஷ்டி போயது ஒரு நேரத்தில் பராசக்தி இந்த ஜெயத்தை தன்னுடைய சங்கராகத்தினால தெரிவிக்கிறார். இந்த சங்கனுடைய ஒலி கேட்டதும் மகிஷனுக்கு பயம் வர ஆரம்பிச்சுடுது. ஏதோ நடக்கக்கூடா நடந்திருக்க போட்டிருக்கு, ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தேவர்கள் எல்லாம், பகவானுடைய நாமம் இப்போ தான் கேட்குறாங்க, பகவான் நாமாவை சொல்லி ஏன் ஜனங்கள்லாம் அப்படி ரொம்ப தத்தம் போடுறா, இவ்வளோ நாளாக என் பேரை சொல்லுதுன்னு அர்த்தமே நடந்துருந்துருந்தது, இப்பயே சடனாக பகவானை தேஜே அப்படின்னு சத்தம் கேட்கறது பார்க்குற நேரத்தில் அடிச்சுப்படுத்து கொஞ்சம் சேனைகள் எப்படியோ ஓடி வந்து மகிஷாசனுடைய பாதத்தில் வந்து விழுந்து விட்டார்கள். எல்லாரும் போயாச்சு. நீங்க ரொம்ப ஏதோ வண்ணக்கூடியதான சில பேர் தான் இருக்கா, தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு கேட்காங்க, யுத்தத்துக்கு நம்ம புறப்பட்டாச்சு போயிடுவோம், அதுல சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் மகிஷாசுரன் இனிமே யுத்தத்துக்கு புறப்பட போறார் சொல்லிவிட்டார். இனிமே யாரோடைய பேச்சுனா கேட்க போறதில்லை, நம்மளே இறங்க வேண்டியதுதான் இந்த வேலைக்கு அப்படின்னு. தாருகன் கேள்விப்பட்டிருப்பு, தாருவனம் அப்படின்னா ஜாக்ஃபுட்டோட மரம், நிறைய தாரு சிலுதான் கேரளாவில் இருக்கிற பகவதி கோவில் இருக்கிறது எல்லாமே எல்லாம் மரத்தில் பண்ணது. அது சாந்தாட்டம் சொல்லுவோம், அபிஷேகம் எல்லாம் கிடையாது, அபிஷேகம் எப்பவுமே கீழ் இருக்கதான் மூல விக்கிரகத்தான் இருக்கும். தாருவனை கூப்பிட்டுட்டு நம்மளுடைய இருக்கிறதுலே ரொம்ப சூப்பர் கிளாஸ் ரதம் ஒன்று எடுத்துட்டு வா, கிரகத்தை நல்லா கட்டிடுவோம் அதை மரக்கோட, 1000 கழுதைகளை போடு வலிக்கிறது டாங்கி, ரொம்ப ஹைலி சொபிஸ்டிகேட்டட். அவன் டெக்னாலஜி சொல்றான், என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கான்னு. நம்ம பக்கத்தில் இந்த ரதம் கண்ணில் படாதான், அவ்வளோ ஃபாஸ்டாக பாஞ்சிருவாங்க. அது இந்த மாதிரிலாம் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அப்படி ஹைலி சஃபிஸ்டிகேட்டட் ஒரு ரதத்தை தயார் பண்ணி எடுத்துட்டு வா, நான் வரை இதை புறப்பட்டாச்சு அப்படிங்கிறேன். மகிஷாசுரம் போகிறேன், தனக்கு தேவையான யுத்தத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த யுத்தத்தினுடைய சட்டையெல்லாம் போட்டுக்கிறார். ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுறான், அப்படி நம்ம இந்த பெரிய ரெண்டு கொம்பு, ஃப்ரண்டில் இருக்கிறதா ரெண்டு பல்லு, இந்த அட்டகாசமாக உடம்பு, இதையெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ சௌந்தரியசாலினியான குணவர்ணனையான இந்த தேவியிடம் போகக்கூடமா? ஒரு நாளைக்கு போகக்கூடாது. நான் போகிறத மகா சுந்தரனாக போனோம், சதாசிவனை விட அழகாக இருக்கணும் நான் அவள்கிட்ட போகிறத, நான் எதுக்கு போகிறேன் அவளை, பெண்ணிட பெண்ணை கேட்க போகிறேன்.
அதனால போறது ரொம்ப அழகாக போனோம். டிங் விளம்பர் அவருடைய ட்ரெஸ் பண்ணி விடுறவெல்லாம் ஓடி வந்துட்டார். இருக்கிறதுலே ஹை கிளாஸ் ஆடை உடை ஆபரணங்கள் என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போடுங்க எனக்கு. சுவாமி நீங்க இதுக்கு பேசாதுங்கடா, ரெண்டு அர்த்தம் இருக்கு இதுல. ஒருவேளை மகிஷனுக்கே தெரியும் போறதுக்கு நம்ம திரும்பிட மாட்டோம். ஆசையா இருக்கிறதா என்னெல்லாம் வஸ்திர ஆபரணங்கள் எல்லாம் போடுங்க போடுங்க சொல்லுவோம் செலவு. அதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு விட்டுரு, எனக்கு பிரமாதமா இருக்கணும். பார்த்தா ரெண்டாவது காமதேவ நாட்டமா இருக்கணும். பிரீஃப் பண்ணிட்டார் தலைவா, நீங்க கவலைப்படாம நாங்க பண்ணி விட்டுடுறோம். இனிமே இனிமே எங்களுக்கு வேலையில்லை. அவன் மதாதி வண்டிட்டு போட்டு விடுறா ஓடுத்தியா. கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து பார்க்கிறாங்க, ஆஹா இருக்கத்திலே ரொம்ப அழகன் பரமேஸ்வரன் கேள்விப்பட்டிருக்கும். ஜனங்கள் இந்த அல்பங்கள் இதெல்லாம் மயங்கிறது வந்துட்டு பகவானுடைய உருவத்தை. நம்ம உருவம் அப்படியா? எவ்வளோ ஆண்டுகளாக நான் வாழ்கிறேன், இப்படி நித்திய சுக அனுபவிச்சுட்டு இருக்கேன்வா. சுமூர்த்திகளை விட பெரியவன் நான் இப்போ. பிரமாதமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு தட்சிணம் கொடுக்குற ட்ரெஸ் பண்ணி விட்ட வாழ்க்கை அமோகமாக ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரதத்தில் ஏறி உட்கார்றார். அது மாதிரியே தாருகனும், சுவாமி ரதம் தயாராகி விட்டது, நீங்க ரெடியனா போலாம். முன்ன பின்ன பார்க்கறதுக்கு இல்லை, நம்மளுடைய அத்தனை ஆயுதங்களையும் ஸ்டோர் பண்ணியிருக்கியா கேட்டார் தாருகன் கிட்ட. எல்லாம் ரெடி, ஒன்றும் விட்டு வச்சிட்டில்லை. நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறத கிடைச்ச வரத்துல இருந்து அந்த அஸ்திரத்தை கூட எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா. வேலை வேலை அவன் முதுகல் தட்டியே தான் நேரம் ஏறி உட்கார்ந்தார். தர 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 அடிச்சுட்டு போற முடியுது. நேரம் மத்திய கொண்டு நிறுத்துறார். சக்தி ஆங்கார உங்காரமாக நின்று கத்தியின் மேது வரைக்கும் விஸ்வாகார சுரூபணியாக தேவியினுடைய ஃப்ரெண்டில் கொண்டு நிறுத்தார் ரதத்தை. இந்த ரெண்டு மியூசியம் எடுத்து விடுறார். மேலேந்து கீழே கீழேந்து மேலே நல்லா ஒரு பார்வை பார்க்குறார். இத்தனை பேர் சொன்னத்தை நான் நம்பாமல் போகிறது பெரும் தவறு. இவ்வளோ அழகு இருக்கு உனக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அழகை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு எனக்கு. ஒரு அஸ்திரம் கூட என்னால் எடுத்து விட முடியாது உண்மையில. மகாதேவின்னு கூப்பிடலாம் போனது. சக்தி ரொம்ப சந்தோஷமாக புன்சிரிப்புடன் அவன் முகத்தை பார்க்கறா. இவ்வளோ நல்ல குணங்கள் வச்சுருந்துருக்கா, ஏன்தான் சொல்றது மட்டும் மண்டையில் ஏறது இல்லையோ உனக்கு. மகிஷாசுரா திருமூர்த்திகளை ஆட்டி ஓட்டி விட்டவன், திரிலோகத்தை ஜெயித்தவன். நீ சொன்னதெல்லாம் நினைச்ச மாதத்தில் கிடைக்கக்கூடியவன். அக்னி பகவானுடைய வரபலத்தால் பிறந்தவன். சர்வசாஸ்திரங்களையும் அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி குடித்தவன். இவ்வளோ எல்லாம் நல்ல குணங்கள் இருக்கிறதான நீ, ஏன்தான் இப்படி காலபாசத்தில் மாட்டின்னு முழிக்கிறாய் தெரிய மாட்டேங்கிறது. அவன் வந்து ஃபஸ்ட்டு சக்திக்கு ஒரு உபதார ஸ்மரணை சொல்றான். தேவி சம்சார சக்கரேஸ்மின் வர்த்தமானோ ஜனக்கிலகா நரோவாத ததா நாரி சுகம் வஞ்சதி சர்வதா. இந்த சம்சாரத்தில் உலகத்தில் அலைந்து தெரிந்து அறந்து கொண்டிருக்கக்கூடியவன் அவனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? சுகம். சுகத்துக்கு தான் மனிதன் வாழடம். அசுகப்பட்டு ரொம்ப துக்கத்தோடு வாழ்கிறத விட எவ்வளவோ மேல் சுகமாக வாழ்கிற வாழ்க்கை. அதனால நீ வந்து ஆசைப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்பது சுகம். ஸ்டான்ஸ் சொல்லிட்டு போய் அவனோட முயற்சி பண்ண பார்க்கிறான். இட்ஸ் ஒன் வெரி 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 இன்டெலிஜென்ட். இந்த மகிஷாசுரன் தானே பயங்கர இன்டெலிஜென்ட், நல்ல தந்திரஜானம் இருக்கக்கூடியவன். அதனால சுகம் சம்யோகம் நாசம்யோகே பவேதிகா
சம்யோகோ பகுதா பின்னஸ்தான் பிரம்மவி சுனுஸ்வாஜான் வேதான் சுப்ரீத ஹேதுஸ்தான் சுபாவோத்தான் அநேகசஹ தத்ர ப்ரீதி பவா நாதௌ கதயாமி யதாமதிஹி. நரர்களுக்கு அரக்கர்களுக்கு தேவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே சுகங்கிறது ஒன்று உண்டாகுது. எதனால் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கக்கூடியதான நெருக்கம், அந்யோன்யத்துவம், சேர்ச்சை. மேரேஜ் மேட்சிங் மேரேஜ் மேட்சிங்லாம் வர்றது அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கக்கூடியதான சேர்ச்சையினால் தான் சுக சௌக்கிய சந்தோஷங்கள்லாம் உண்டாகிறது. ஆனால் இந்த சேர்ச்சையினால பெரிய பிரீதி உற்பத்தி ஆகும், பிரியம் உற்பத்தி ஆகும். அதனால பயங்கர பாண்டேஜ் வரும். நீ ஆனாலோ பிரியத்தை விரும்புறதில்லை, சேர்ச்சையை பற்றி நினைச்சு பார்க்கறதே இல்லை. நான் யார்? திரிலோக சக்கரவர்த்தி பிரம்மா விஷ்ணு ருத்ரல்ல எங்கள் ஆட்டில் வேலைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கா? அத்தனையும் ஜெயிச்சு சர்வேஸ்வரனான பட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறதான மகிஷாசுரன் தான். அதனால கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, பிரியத்துக்கும் சேர்ச்சைக்கும் பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இது வேணும். மாதா பித்ரேஸ்து புத்ரேனா சம்யோகஸ்துத்தம ஸ்மிருதஹ பிராதுர்பிராதா ததா யோகா காரணான் மத்யமோ மதா உத்தமஸ்ய சுகஸ்யைவ தாதிருத்வாதுத்தம ஸ்மிருதா தஸ்மாதல்ப சுகம் சுக சுகஸ்யைவ பிரதாதிருச்சார்த்த மத்யமா. பிரீதி பாவம் மூணு விதம் அப்படிங்கிற, உத்தம பிரீதி, மத்தியம பிரீதி, அதம பிரீதி. உலகத்திலே உத்தம பிரீதி எது தாயே? தாய் தந்தையிடம், தாயின் தந்தையும் புத்திரர்களிடம் காட்டக்கூடியது உத்தமமான பிரியம். புத்திரர்கள் தாய் தந்தையிடம் காட்டதை பற்றி சொல்லலை, தாய் தந்தை புத்திரர்களிடம் காட்டக்கூடியது உத்தமமான பிரியம். சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கக்கூடியதான பிரியம் மத்தியம பிரியம். உத்தமம் கிடையாது. நான் எதுக்கு இதுக்கு பண்ணம், நான் எதுக்கு இவ்வளவு பண்ணம், இந்த கேள்வி என்னைக்காவது வரும். அதனால இதுக்கு மத்தியமம், அதுக்கு ஃபுல்லாக போயிட்டல இம்பார்ட்டன்ஸு. இந்த ரெண்டு முக்கியமான பிரியத்தை உத்தமத்தையும் மத்தியமத்தையும் சொன்னால், அதன் பிறகு ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு ஹாய் ஹலோ ஹாய் சேக்கன் ஒரு திரும்பி போடலாம். இதுதான் அதம பிரியம். இதுக்கு வந்து பெர்மனன்சி இல்லை, இது ரொம்ப சின்ன ஒரு இன்டர்வெலுக்கு மட்டுமா இருக்க ரிலேஷன்ஷிப்பு. நான் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுறதும் இல்லை, அதை விரும்புறதும் இல்லை. உங்களோட எனக்கு என்ன பிரியம் தேவை தெரியுமா? நிரந்தரமான பிரியம் தேவை. உங்களோட அந்த சார்ஜ் எனக்கு இருக்கு, நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். நான் புத்திமான், விஷயம் தெரிஞ்சவன், நான் சொல்றது தேசிந்து கேளு. எனக்கு உங்களோட அவ்வளவு பிரியமாகிவிட்டது, உன்னை மனசால் நான் என்னுடைய பட்ட மகிழ்ச்சியாக என்னைக்கே தீர்மானம் பண்ணிவிட்டேன். அதனால ரொம்ப உத்தமத்திலையும் அத்தியுத்தமமான பிரியம் எது தெரியுமா? பெர்மனன்ட் சர்ச்சி இருக்கிறது. 21 பொருத்தம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, 21 பொருத்தம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? 10 பொருத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 21வது பொருத்தம் தான் மனப்பொருத்தம். தினப்பொருத்தம் இருக்கு, கோத்திர பொருத்தம் இருக்கு, நட்சத்திர கோத்திர பொருத்தம் இருக்கு. அதுதான் சொல்றேன், 10 பொருத்தமே இப்ப கிடைக்கிற கஷ்டமா இருக்கு, 21 பொருத்தம் இருக்கு கல்யாணம் ஆக்சுவலி பண்ணிக்கணுமா? பார்த்துட்டே இருக்க. அப்புறம் ஒரு மனப்பொருத்தம் அப்படியே கிடையாது, 21 பொருத்தம் உண்டு. அந்த யுகம் வந்து கம்மியாக, அதுல ரொம்ப முக்கியம் 10 பொருத்தம். ஒவ்வொரு யுகத்துக்கும் கம்மி, அதுவும் இல்லை. கலியுகத்துல இப்போ நாங்களும் தீர்மானத்தை வந்துட்டோம், ஜாதகத்தை பார்த்து இது ஓகே இது இல்லை சொல்லிக்க ரொம்ப கஷ்டம். 2 பொருத்தம் பாஸ் மார்க் கொடுக்கும். எதுல தெரியுமா?
வேதம் ரஜ்ஜு. இந்த வேதம் ரஜ்ஜு வந்துட்டு வேதம் வந்து வதிக்கக்கூடிய சக்தி இருக்கு, கில்லிங் நேச்சர். ரஜ்ஜு வந்து பார்ட் பை பார்ட்டா அட்டாக் பண்றது. அதாவது கண்டரஜ்ஜு, நாபிரஜ்ஜு, பாதரஜ்ஜு, மத்தியரஜ்ஜு எல்லாம் உண்டு. அந்தந்த பாட்டை மட்டும் பர்மனெண்ட் ஆகிடும், ஃபுல் ஃபங்க்ஷனை கொடுக்காது. இது ரெண்டும் தோஷ பொருத்தங்கள். ஆக்சுவலி இந்த ரெண்டு தோஷம் இல்லை அப்படின்னா மூணாவது பொருத்தம், மூணாவது பொருத்தம் என்னது, நட்சத்திர பொருத்தம். பிராமணன் ஆனால் அதை பார்க்கணும், அதுவும் வேண்டாதுண்ணா. கிரியைகள் பண்ணுற நேரத்தில், ரிச்சுவல்ஸ் பண்ணுற நேரத்தில் ரெண்டு பேரோடு, சுவாமி சுவாமியா பாரியா பர்த்தாவோட ரெண்டு பேருடைய மனம் ஒன்றாக இருக்க வேண்டும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கணவனுக்கு பூஜைக்கு போகணும், மனைவிக்கு ஜிம்முக்கு போகணும். கணவனுக்கு சினிமாவுக்கு போகணும், மனைவிக்கு ஷாப்பிங் மாலுக்கு போகணும். தெர் இஸ் நோ கம்பேட்டபிலிட்டி. அப்படி கம்பேட்டபிலிட்டி இல்லாமல் ஒரு காரியம் பண்ணணும்னா அதனுடைய பலன் விபரீதமாக வருமே தவிர இட் வில் நாட் ப்ரொடியூஸ் த ரைட் ரிசல்ட். ஸோ ரெண்டு பேருடைய மனம் சேர்ந்திருக்கிறமான நட்சத்திர பொருத்தம் தேவை. பிகாஸ் போத் தி ஸ்டார்ஸ் வுட் ஹாவ் அ அமிக்கபிலிட்டி. ரெண்டு பேர் ஜெல் ஆகணும். அது ஜெல் ஆகலை அப்படின்னா கர்மசித்தி நஷ்டமாகிவிடும். கர்மசித்தி இல்லாமல் போனால் என்ன பண்ணி பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் ஆஃப் மணி. ஓன்லி த ஃப்ரீ ஸ்டில் பிகம் ரிச். அதனால இது ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறதுக்கு ஒரு நட்சத்திர பொருத்தம் தேவை. மூணாவது பொருத்தம், நாலாவது பொருத்தம் கல்யாணம் பண்ணிக்க போறவால தீர்மானம் பண்ணிப்பா. தட் இஸ் கால் மனப்பொருத்தம். பிடிக்கல வேண்டாம் விட்டு வந்தாச்சு, பிடிச்சிதான் இருந்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும். அது பேரண்ட்ஸ் என்ன டிசிஷன் எடுத்தாலும் கப்பிள்ஸ் தே வில் டேக் தேர் ஓன் டிசிஷன், விச் இஸ் மனப்பொருத்தம். இந்த மனப்பொருத்தத்தினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, சாதாரணமாக தர்மசாஸ்திரப்படி ஒருத்தன் ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒருத்தர் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா இது வந்து இந்த ஜென்மாவில் இருக்க தொடர்பு கதை கிடையாது. இது பல ஜென்மாக்களாக இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து, காரணம் நம்மாவது நெகட்டிவ் நேராதுக்கு பாசிட்டிவ் ஆகாது, அவாது பாசிட்டிவ் நமக்கு நெகட்டிவ் ஆகாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹேஸ் டு பி இன் த சேம் பிளேஸ். ஸோ இது எங்கேயாவது விட்டு போயிருந்தால் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக சேர்ந்து வந்துட்டு இதுதான் யோகம்னு, யுகு யோகம்னு பேர் இருக்கு. சாதாரண நிறைய பேர் மந்திரஜபம் பண்ணுறதுல இப்படி இப்படி கையை காட்டுவாள். இது பை மீ ஒரு ஒரு அவளுக்கு ஒரு பழக்கமாயிடுறது சம்டைமில். இந்த ரெண்டுக்கு மீனிங் இருக்கு, வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சிவம் சக்தி. இந்த சிவம் சக்தி எப்பவுமே சேர்ந்து சேர்ந்தே இருந்தால்தான் அவளுக்கு வந்து அட்டைன் பண்ண முடியும் மகா சமாதியம். சிவன் தனியும் சக்தி தனியாகவும் இருந்தால் நோ யூஸ். ஜடவும் அதனுடைய எனர்ஜியும் விட்டு விட்டு நிற்கும். ஜடத்தில் எனர்ஜியை என்லைட்டன் பண்ணாதான் பளபளவளான மின் ஆரம்பிக்கும் அல்லவா. ஸோ இந்த சிவம் சக்தியும் இப்படி இப்படி நிற்கும், ஒன்று மேலே இன்னொன்று கீழே. இது புருஷ ஜென்மம் எடுத்திருக்கும், இது பெண் ஜென்மம் எடுத்திருக்கும். தே ட்ரை டு கம் க்ளோஸ். அவள் வந்துட்டு மேபி இந்த மேரேஜில் தே வில் ட்ரை டு பி ஒரு 1% 2% அச்சீவ் பண்ணுவான் டுகெதர். அதுக்குள்ள 50,000 பேரிட்டி அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது விட்டு போயிடும். அடுத்த ஜென்மம் அது தொடர்ந்துன்னு வரும், திருப்பி வந்து ஜாயின் ஆகும். இன்னும் கொஞ்சம் கூட வச்சுதான். They have to be together and when they become equal, positive negative energy rendu matrendu equal aagana they will attain the not swargam mukti. So adhaavaru pennukku aan devi aanukku pennu idu rendum ultimate la varana nerathil dhaan onna aidum. Indha onnu dhaan, indha onna aagradhu dhaan realization. Idha yogathinudaiya power. அது பெண்ணை எப்பவுமே மெட்டீரியல் லைஃப்பில் பெண்ணுக்கு எப்பவுமே லோவர் கிரேடு, அந்த ஆன்மீக லைஃப்பில் எப்பவுமே ஆணுக்கு ரொம்ப ஹை கிரேட் இருக்காம நமக்கு தோணும். இது வெறும் மாயை. பெண் ஏற்கனவே மேக்ஸிமம் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஆணை ஒரு லெவலில் கொண்டு வரதுக்காக. அதனால தான் இப்போ சொல்ல போகிறான் மல்லிகாசுரன், சொல்ல போகிறான் தேவிக்கு உபதேசங்களை. நடிக்கப்படுறா தேவி அப்படி வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா நீ சொல்கிறது, சொல்லி சொல்லி அப்படிங்கிற தேவி மகிஷங்கிட்ட. ஏன்னா நீ இருக்க போகிறத இனியும் நிறைய கொஞ்சம் முகூர்த்தத்தில் தான். அதனால் அழகாக சுவர்ண சாஸ்திரங்கள் சொல்லுது, இது ரெண்டு மார்க் கூட சேர்ந்து வர நேரம் தான் பரம முக்தி. ச
ஸ்தானம் கிடைக்கும். அதனால்தான் திரோதானகரீஸ்வர்ஜெய மகான்னு பேர் இல்லை. சக்தி நம்ம வந்துட்டு சாதனம் பண்ண நேரத்துக்கு கூட குண்டன்ல எடுத்துட்டு போய் சிவத்வாரத்தில் போய் நிறுத்துறது. சிவத்வாரங்கிறது பிரம்மரந்தம், சிவத்வாரம் இங்கே இருக்கு. ஓகே, இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு துவாதச தலம் சொல்லி ஒரு தலம் இருக்கு, 12 அறைகள் இருக்கிறது. 12 ராசியினுடைய ப்ராப்ளம் இதுக்குள்ளே வந்துடும், சால்வ் பண்ண முடியும் நம்மளுடைய இந்த சக்தியினால். அதனால இதை பகவானுடைய பாதத்தில் போட்டு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணி இதை தெளிவுபடுத்துறார். இந்த இடத்துல சிவனோட சேர்ந்து ஐக்கியமாகிறாள் சக்தி. சிவசக்தி ஐக்கியத்தில் வந்துட்டு அங்கே உள்ளேந்து குண்டலி சக்தி ஒன்னானதும் வெடிக்கும். அந்த நேரத்தில் பிரம்மஸ்ராவங்கிறது ஒன்று உண்டாகிறது. அது வந்து நாடி நரம்பு 33 நாடி நரம்புகளில் ஈரமாக்கிடும். அதன் பிறகு இந்த சக்தியை திருப்பி எடுத்துன்னு வரணும். அங்கேருந்து சிவத்வாரம் வழியாக எடுத்துனா வந்து சிவரும் சக்தியுமா வாழ்கின்றதான அறைக்குள்ள போக நமக்கு அதிகாரம் இல்லை. அதனால சாதகன் பிரம்மந்தம் முடிஞ்சு சிவத்வாரத்துக்கு முன்னாடி வாசப்படியில் உட்கார்ந்துடுவார். சக்தியின் சிவனமாக போகம் முடிஞ்சு வெளியில் வர்றதுக்கு அந்த சக்தியை திருப்பி கூட்டிந்து இடநாசிக வழியாக விடுவார். வந்து நேர மூலாதாரத்திலே சுப்பதிஷ்டிதம் பண்ணோம். திருப்பி மறுநாள் காலையை திருப்பி எடுத்துட்டு மேலே கூட்டிகிட்டு போனோம். இப்படி ஒரு நாளைக்கு 3 தடவை ஒருத்தன் பண்ணுவானானா பிரம்மாண்டம் அவங்ககிட்டே சுற்றின்னு இருக்கும். அதான் ஒரிஜினல் குண்டலினி அபியாசத்தில் வரதான பிரம்மாண்டைக்கு சுருபணி அங்கே தான் பார்க்க முடியல அவரால். நீங்கள் பண்ணது என்ன முத்திக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பெஞ்சின் மாட்டேன். அதுதான் பெண்ணு தான் லாஸ்ட். இந்த பெண்ணில் ஐக்கியமாக இருக்கும் வாங்கிட்டு இல்லை. இப்போ இது இப்போ இந்த ஆண் பெண்ணும் சேர்ந்து வரும்போது தான் ரெண்டு பேரும் முத்திங்கிறப்போ இல்லைப்பா. முக்திங்கிறதான ஒரு பொசிஷன் ஆத்ம ஞானம் வந்து ஆணு கிடையாது பெண்ணு கிடையாது. ஓகே, ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்கிறதான வித்தியாசம் என்ன? கர்மாவில் தான் வித்தியாசம். அண்ட் அவளோட ப்ராஜினி மெத்தடாலஜி தான் வித்தியாசம். மற்றபடி ஒரு ஆள் ஈக்குவல் நிவர்த்தி. பெண்ணில் ஆணும் இருக்கா, ஆணில் பெண்ணும் இருக்கா. ஓகே, இந்த பெண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா தேவையில்லாம. பெண்ணு ஏற்கனவே ஷி ஹஸ் டன் பியாண்ட். அதனால பெண்ணுக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்போசர் கிடையாது எதுலேயுமே. She doesn't need to do first of all. She is actually compromising for this man to come in life. அதனால புருஷன் செய்யறனுடைய புண்ணியத்தில 50% தான் உங்களுக்கு வரும். ஏன்னா she already have a score 100 மார்க் நின்று இருக்காங்க. இந்த பையெல்லாம் எப்போ முட்டா போட்டு 40 மார்க்கு 50 மார்க்கு 60 மார்க்கு இப்படி வரான் ஒவ்வொரு ஜென்மாவில். இப்போ லாஸ்ட் வந்து ஸ்பார்க் ஆயிடு. அப்புறம் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அதே மாதிரி தான் குரு ஜானம் சிஷ்ய ஜானத்துலையும் வர அபியாசம் வருதா. குரு வந்து முதல்ல சிஷ்யனுக்கு உபதேசம் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் இருக்குண்டா பிரம்மம் இப்படி எல்லாம் இருக்குண்டா குண்டலினி சக்தி மேலே ட்ராவல் பண்ணுறது எல்லாம் சொல்லி சொல்லி போகிறார். பிரம்மரம் தான் டச் பண்ணால் சிஷ்யனுக்கு குருவும் கிடையாது சாமியும் கிடையாது பூதவும் கிடையாது. இட் ஜஸ்ட் ஃப்ளை. குரு லூசி சிஷ்யன். ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ராமகிருஷ்ணபரமேஸ்வரர் ஆர் ஹைலி எக்ஸைட்டட் அபவுட் விவேகானந்தர். விவேகானந்தனோட நாராயணாக வார்த்தை வாயில வந்தா போதும் இதுக்கம் கோமா. சரி, இவர் இது வரைக்கும் தான் எப்போ கொண்டு போவார். இதுக்கப்புறம் வேணா இவ் லூசி சிஸ்டர். ஸோ அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் பார்த்து தெரியாது ராமகிருஷ்ணபரமேஸ்வரே வந்துட்டு மகா மேதை பரபிரம்மத்தினுடைய பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கிறார் மகாத்மா அப்படின்னு. அப்புறமா தான் விவேகானந்தர் ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங். அதாவது ஒரு இந்த பிரம்மரந்திரம் பக்கம் வரைக்கும் குரு வந்து சிஷ்யனை எடுத்துட்டு போறார். முதல் முதல்ல உபதேசம் கொடுக்குற நேரத்தில் மார தொடுவார், அதுனா சிறுசு தொடுவார். திருப்பி இது காம்ப்ளிகேட்டட் ஜென்மா, இதுக்கு என்ன பண்ணாலும் ஏறாது. அதாவது பறிக்கிட்ட புத்தி தற்போற புத்தி வாழ்த்தன் புத்தி இருக்கு இல்லையா, அதை மாதிரி இது வாழ்த்து தண்ணி கேட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவார்னா இந்த குண்டலி சக்தியினுடைய மூலாதார பக்கத்தில் கையை வச்சு இப்படி நிரட ஆரம்பிப்பார். அதை என்ன பண்ணுவார், பை மிஸ்டேக் மீடியா கிடையாது தான் பார்த்தாருன்னா ராங்காக பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்படி சப்போஸ் டு பி ஹேப்பன் டு பி அப்போசிட் செக்ஷனாக மாட்டின்றது. ஒரு குரு எந்த விசாரத்தில் எதுக்காக அப்படி பெற்றிருக்கார் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியாது. பட் ஈ வில் ஸ்டார்ட் இன்டர்பிரேட்டிங் மீ ஓன் வே. சாதாரணமாக இங்கே தொட்டு நிறைய எழுப்பிவிடுவார். ஏன்னா இங்கேருந்து மேலே வேற இந்த சுவாதிஷ்டான சக்கரம் காட்டுறது ரொம்ப கஷ்டம். மகா
பாவசக்தியினாலையும் என்னெல்லாமோ அனுபவிக்கணும் ஆசை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வந்துட்டு குண்டலி ஏறி 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 மேக்சிமம் ஏறினா சுவாதிஷ்டான சக்கரத்தில் வெறும் படுத்துடுவாங்க. இட் வில் நாட் ரேஸ் ஃபர்தர். பட் அவன் பேரில் அந்த குருவுக்கு ஒரு பிரியம் வந்து கொடுத்துருச்சுங்க, தென் நான் கைவிடுத்து நழித்து விடுறேன் அப்படின்னு. பித்துக்குழி முருகதாஸ் பாடுவார் ஒரு பாட்டு குருவினுடைய மகாத்மத்தில். அந்த குரு எப்படி இருக்கார் சீடன்கிட்ட அப்படின்னு, மாதாவாகவும் பிதாவாகவும் குருவாகவும் சகபாரியாகவும் மித்திரனாகவும் ஆபத்பாந்தவனாகவும் பரமஜானியாகவும் இருக்கிறான்னு ஒரு குரு அப்படி எழுப்பி மணிபுரி சக்கரத்தை வந்துட்டுனானா ஓகே தப்பிச்சேன். அப்பதான் மணிக்வாதி கேட்க ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ். நிறைய பேர் எனக்கு நாங்கள் டான்ஸ் ஆட மாட்டேன் இருக்கல பிடிக்காது அப்படின்னு உட்காந்துருப்பேன். நல்ல பீட் போட ஆரம்பிங்கோ, கைகாலெலாம் ஆட ஆரம்பிக்கும். ஹூ ஆர் சீம் டு மேக் மூமெண்ட், இட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப் இட் சோல். மணிபுரி சக்கரத்தை வர ஆரம்பித்தா சாமி ஆட ஆரம்பிப்போம். அப்புறமா ஓ அப்போ சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் மேலே ஏறி 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 வர வர இங்கே வர இது வந்தால் போதுமே, விசுத்தம் வந்தாலே ஆச்சு, சர்வமாயிடுச்சு. பிரம்மாண்டத்தை பார்க்கலாம், நாரத கிம்பிரசாதிகளுடைய திவ்ய துவனியெல்லாம் கேட்கலாம். இப்படி பரமோன்னதமான பதவிக்கு கொண்டு போகிறதுக்குள்ள மகத்துவம் கொடுக்குறது. அதனால எனக்கு தேவை என்னுடைய அபிப்பிராயத்தில் லெட்டஸ் ஹாவ் எ பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப். ஒருவேளை ஏழு ஜென்மத்துக்குள்ள ஆயிடும், அதாவது ஒரு கோத்திரத்தில் பிறந்தவா 144 கோத்திரம் வரைக்கும் திருப்பி 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 திருப்பில் வந்துட்டு இந்த ஏழில் வந்துட்டு இந்த த்ரீ இந்த சக்தி இந்த ஜடம் என்றதான புருஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். அதனால் நம்ம சாஸ்திரத்தில் ஸ்திரீக்கு கொடுத்துருக்கதான மகத்துவம் ரொம்ப பெருசு. அவளை வந்து ரைட் சைடில் வச்சுக்கிறான், புள்ள பிடிக்க சொல்கிறான். ஆக்சுவலி இந்த பிராமணனுக்கு ஜடத்துக்கு சுயமே ஒரு சக்தி கிடையாது, அந்த அம்மா வந்துட்டு சக்தி கொடுக்குறா வளர்க்குறதுக்கு, இந்த சோல்டருக்கு மேலே கொடுக்குறா. எல்லாத்தையும் பகவான் தோலில் போட்டுக்கிறா, தோலில் போட்டுக்கிறா சொல்கிறது வழக்கம் உண்டு சாதா பேச்சில் அல்லவா, தோலில் போட்டுக்கிறார். இது வயதான மூணாவது பாவம்தான் கர்மா, தைரியம் வீரம் துர்புத்தி சகோதர பராக்கிரமம். மூணாம் பாவத்துக்கு மகத்துவம் கரத்துக்கு வந்துட்டு கர்ம சித்தியும் கர்ம ஞானமும் கர்ம சக்தியும் கொடுக்குறார். ஆறு சகதர்மணியாகவும் சதாபதிபுரதியாகவும் இருக்கக்கூடியதான மகாசக்தி அப்படி பண்ணி இவனை சுத்தம் பண்ண வைக்கிறார் அந்த கர்மா வழியாக. அவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அவருடைய குருவும் அவர் சிஷ்யிருந்தார். அவருடைய குரு வந்துட்டு ஏற்கனவே பாசிட்டிவ் வச்சுக்கோ, சிஷ்யனுங்கிறதான இவர் வந்து நெகட்டிவ். இவா ரெண்டு பேருக்குள்ள எப்போ இருக்க அந்த ஐக்கியம் வந்து விட்டதோ, ஆக்சுவலி ஆண் பெண் தேவை இல்லை. ஆண் பெண்ணுங்கிறதானது ஒன்லி ஒருவர் தான் நம்ம பார்க்கறதான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இவர் சொல்லுவார் இப்போ மகிஷாசனமே உபதேசம் பண்ணுறார் தேவிக்கு, ரெண்டு கதையெல்லாம் வர சொல்லி கொடுக்குறார். எக்ஸாம்பிள், உலகத்தில் சுகத்தை தாமா எல்லாரும் விரும்பணும், அந்த சுகம் நித்தியமா அனித்தியமானு தெரிஞ்சுக்கோ. சம்சார சுகம் அனித்தியம், ஆத்ம சுகம் நித்தியம். அதுல இந்த ஆத்ம சுகம் நித்தியம் வேணுமானா ஆத்மாக்களுக்குள்ள சேர்ச்ச வேணும், அது உனக்கு எனக்கு இருக்கு. இவன் சொல்லிக்கிறார் சக்தியோதன் இல்லை, நமக்குள்ள அது இருக்கு, நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு, எதுக்கு யுத்தம். இல்லை அதுக்கப்புறம் குரு இல்லை போயிடுவாங்க, குரு சிஷ்யன்றதான வித்தியாசம் இல்லை. அவர் எப்படி கொண்டு வர இங்க வந்ததுக்கு அப்புறமா பிரம்மாண்டத்துல ஐக்கிய சுரூபம் ஆயிடுறது. ஐக்கிய சுரூபம்னா அங்க ஒரு சிஷ்யன் இல்லை, குரு இல்லை, தெய்வம் இல்லை, பக்தன் இல்லை, மித்திரன் இல்லை, எல்லாம் ஒண்ணு, எவ்ரி திங் ஒன். அதுல வித்தியஸ்த துவைத பாவனையும் இல்லாம ஆயிடுது நடத்துல போனது. அது
தியான தியாத்ரு தேய ரூபக அப்படிங்கிற தானத்தில் நல்ல ப்ராப்பரா எல்லாத்துக்கு வியாக்கியானம் இருக்கு. அதுல இங்க வந்ததன் அந்த இடத்துல பக்தன் சிஷ்யன் தெய்வம் குரு இப்படிங்க வித்தியாச வித்தியஸ்த பாவனை வந்தாலே துவைத புத்தி வந்து கொடுத்து இங்க சிவகேவலோகம் அதுதான் இங்க இந்த இடத்துல வருது. அந்த உருவத்தில் வந்ததும் அதுக்கப்புறம் சிவசக்தி ஐக்கியத்தில் புலவானா ஒன்றுமே கிடையாது. அது வரத்துக்குள்ள ப்ராக்டிஸ் தான் குண்டலி அபியாசத்தில் வந்து தட்சிண வாமபாக பூஜை இருக்கு, தட்சிணாச்சாரம் இருக்கு, பலவிதமான ஆச்சார யோகங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நேரையாகலாம். இட்ஸ் ஆல் மெத்தடாலஜி. கிருஷ்ணா அர்ஜுனா ராதா கிருஷ்ணா எல்லாமே அப்படிதான். இந்த எல்லாமே இந்த ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று சக்தி ஒன்று ஜடம். மகிஷாசுரம் வந்து தேவியிடம் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த வாரத்தில் மகிஷாசுரனுடைய வதம் ஆயிடும். அதுக்கப்புறம் சண்டமுண்டாசுரம் அதுவெல்லாம் சும்மனிசுமனுடைய கலவர ஆரம்பிக்கும். அந்த பஞ்சமஸ்தம்பத்தில் அது இது நம்ம தட்சிணாயணத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை. அடுத்தது உத்தராயண புண்ணியகாலம் ரொம்ப திரும்ப